ஹாய் பேரல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து T20 வேர்ல்டு கப்புக்காக வந்து இந்தியன் ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப எல்லா டீமும் வந்து இப்போ ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்குவாடெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம இந்தியாவோட ஸ்குவாடை வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஜோக்கர் ஸ்குவாடு மாதிரி இருக்குது. ஏன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்ரிநாத், இவங்கெல்லாம் வந்து ஒரு சில ஒப்பீனியன் வந்து வச்சுருக்காங்க. அது என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் T20 ஸ்குவாடு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்குவாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வந்து ரோஹித் சர்மாவும், வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவும் வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர், அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பந்த் வந்து விக்கெட் கீப்பர், அது இல்லாமல் வந்து ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. குல்தீப் யாதவ், சாகல், முகமது சிராஜ், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பின்னரையும் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு சில பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து ரிங்கு சிங்கை வந்து ரிசர்வ்டில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து சும்மா வந்து உப்பு குச்சப்பானியாக வந்து ஒரு டீமுக்கு ஒரு 4 பேர் வந்து ரிசர்வாக வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரிங்கு சிங்கை வந்து ஒரு உப்பு குச்சப்பானியாக வந்து வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தால் கூட ஓகே, அவர் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறவர். எத்தனையோ தடவை வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு வந்து நல்ல ரன்ஸை வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து ஒரு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து ரிசர்வ்ல வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களோட கன்னடத்தை வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து அவரோட சேனல்ல வந்து கொடுத்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிங்கு சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் இல்லாதவர், அவர் மட்டும் இல்லாமல் வந்து அவரை வந்து அவருக்கு ஏதாவது வந்து ஒரு அநியாயம் நடந்தால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்வ்ல வந்து வச்சுருக்காங்க செலக்டர்ஸு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரன்ஸை வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரோட அந்த ரன் ரேட்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்து விளாண்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். எல்லா மேட்ச்லையுமே வந்து நாட் அவுட்டு 250 வந்து அடிச்சிருக்கிறாரு அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து ஒரு ரிசர்வில் வந்து வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன், நம்ம தமிழ்நாட்டு பவுலர் வந்து நடராஜன் இருக்கார்ல, அவரையும் வந்து இந்த மாதிரி T20 ஸ்குவாடில் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவரை பற்றி வந்து பத்ரிநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு T20 ஸ்குவாடில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் வந்து டபுள் டைம் வந்து உழைக்கணும், அப்போ தான் வந்து உள்ளே போக முடியும், அந்தளவுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பத்ரிநாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், சென்னையில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை தவிர வேறு யாரும் வந்து அந்தளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 123 நாட் அவுட்லாம் வந்து அடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பிளேயரை வந்து இந்த T20 ஸ்குவாடில் வந்து முழுவதுமாக வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு நல்ல பவுலர், அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராகவும் வந்து இருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஒரு ஃபார்ம் இல்லாத ஒரு பிளேயரு. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு டைரெக்டாக வைஸ் கேப்டனாக போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டீமோட அந்த கேப்டன் சுப்மன் கில், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னு வந்து பல பேரும் வந்து கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் IPL வந்து பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்தளவு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணலை. அவரோட டீம் வந்து எந்த அளவு அடி வாங்கிட்டுருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க குஜராத் டைட்டன்ஸில். இந்த மாதிரி எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸே காட்டாத அந்த சுப்மன் கில் அந்த பிளேயர்ஸுக்காவது வந்து ருத்ராஜ் கைக்வாட் அவரை வந்து ரிசர்வ் ஏரியாவில் வந்து வச்சுருக்கலாம். இந்த கலில் அஹ்மத் அப்படின்னு வந்து ஒரு பவுலர் வந்து இருக்கிறார் ரிசர்வில், அந்த இடத்துலையாவது வந்து நம்ம நடராஜன் அவர்கள் வந்து போயிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த கலில் அஹ்மத் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு வந்து அந்தளவு வந்து அவரோட பேர் கூட அந்தளவு பரிச்சயமாக இருக்காது. ஆனால் நடராஜன் அப்படி கிடையாது, அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் SRH டீமுக்காக வந்து ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு, ஏகப்பட்ட ரன்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஏதாவது இந்த டைமில் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நடராஜன் அவர்களை தான் வந்து அனுப்புகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவு வந்து ரன்னை வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்தளவு வந்து ரன்னை கம்மி பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஓகேங்களா? சும்மா வந்து ரன்னை மட்டும் கம்மி பண்ணுறது கிடையாது, விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு, டெத் ஓவர்ஸில் வந்து விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து சும்மா வந்து ஏதோ வந்து ஏதோ ரன்னை கம்மி பண்ணிக்கிட்டு ஏதோ வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டுலாம் வந்து இல்லை, அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அந்தளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுறாரு. ஓகேங்களா? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை பார்த்தா எப்படி தான் இருக்கும்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் கூட எடுக்கலைங்க, எல்லாமே வந்து அந்த வடக்கன்ஸாகவே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் இல்லாமலாம் வந்து கிடையாது. ஏன்னா இவர் இருக்கிறாரு நம்ம நடராஜன் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இருக்கிறாரு, அவர் வந்து
ஆகிறாரு அதெல்லாம் இல்லை. அவர் வந்து நல்லா தான் விளாண்டுட்டு நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, அவரை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பின்னரு, அவரை வந்து எடுக்கல. இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது, இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு பேக்கப்பாவது எடுத்து வச்சுருந்துருக்கலாம் ஓகேங்களா. அவர் வந்து அந்த அந்த இதுக்கு கூட வந்து அவர் வந்து ஒரு லாய்க்கப்பட மாட்டாருன்னு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. இந்த சுதர்ஷன் அப்புறம் சாய் கிஷோர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அவங்களாம் வந்து கிழிச்செறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவு வந்து நல்ல பேட்ஸ்மேனாகவும் வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதை இவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு டைரெக்டாக போயிட்டு சுக்மன் கில்லு இவரெல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னே வந்து தெரியல. கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னருங்க, 4 ஸ்பின்னரை வச்சு இந்திய முறுக்கா புளிய போகிறாங்க. அந்த மாதிரி வந்து 4 ஸ்பின்னரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது, அந்த இடத்துக்காவது வந்து நடராஜனை வந்து ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 4 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறோமேனு கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிக்கிறது கிடையாதா? ஒரு 4 ஸ்பின்னரை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்பின்னர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பிளே, இந்த மிடில் ஆர்டர், அந்த இடத்துல தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டெத்து இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணாங்க, கண்டபடி யூஸ்னாங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த விக்கெட் எடுக்க முடியும், ரன்னை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது வந்து ஒரு சென்ஸ் வந்து இல்லாமல் வந்து வெறும் 4 ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்டா அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னு வந்து ரோஹித் சர்மாவட்டையும் அந்த செலக்டர்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மேட்சில் பாருங்கள், அங்கே தான் தெரியும் நாங்கள் எதுக்கு 4 ஸ்பின்னரை எடுத்தோம் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ரோஹித் சர்மா. என்ன சப்பாக்கு கட்டுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்து ரோஹித் சர்மாவை சொல்லி தப்பு கிடையாது, அந்த செலக்டர் பண்ணுற வேலை தான் ஓகேங்களா, நான் எடுத்து கொடுக்குறேன் அதை வச்சு நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஏன் வந்து நீங்கள் ரிங்கு சிங்கை வந்து ரிசர்வில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இவரை வந்து எப்படிங்க ஒதுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கஷ்டப்பட்டோம், ஆனால் பேட்ஸ்மேன்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ரிங்கு சிங்கை வந்து எங்களால் வந்து அந்த பிளேயிங் லெவலில் விளையாட வைக்க முடியல, அவரை ஒமிட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன கட்டு கட்டுறாங்க பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஜீவா திரைப்படம் வந்து பார்த்துருப்பீங்க தமிழில், அந்த திரைப்படத்தை பார்க்குற அதே ஃபார்மேட் தான் வந்து நடக்குது ஓகேங்களா. நீங்கள் அது ஒரு திரைப்படத்தை நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஸ்குவாடை ஒரு தடவை பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்குவாடையும் அந்த திரைப்படத்தையும் பாருங்கள். அந்த திரைப்படம் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு வந்து உங்களுக்கே தோணும். நீங்கள் வந்து அப்போயாவது புரிஞ்சுப்பீங்க இந்த கிரிக்கெட்டில் வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாட்டிலையும் பிளேயர்ஸ் விளையாடி தான் தோத்து போகிறாங்க, நம்ம நாட்டில் தான் விளையாட வாய்ப்பே கிடைக்காம தோத்து போயிட்டு இருக்கோம். இந்த பாலிடிக்ஸ் இல்லாத விளையாட்டுகள் தான் உண்மையாக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நிறைஞ்சதாக இருக்கு. இந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லாத கிரிக்கெட் தான் வந்து இந்தியாவுக்கு வேணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த ரிங்கு சிங் அவர்களை வந்து எடுக்காத தான் வந்து மிகப்பெரிய மனக்குறையாக இருக்கு. ஏன்னா அவரை ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 186 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 86 ரன் வந்து ஆவரேஜாக வந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருந்த அவரே வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து திறமை இருந்தும் வந்து அவங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த கிரிக்கெட் வந்து எந்த அளவு வந்து பாலிடிக்ஸ் நிறைஞ்சதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலேயே வந்து கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரிங்கு சிங்குக்காகவும் ருத்ராஜ் கெய்க்வாட்க்காகவும் நம்ம நடராஜன் அவர்களுக்காகவும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த வேர்ல்டு கப்பு அந்த மாதிரி இதுலையாவது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஒமிட் பண்ணுறத தவிர வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஏன்னா இந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு பணக்கார விளையாட்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. மற்ற எவ்வளவோ திறமை இருந்தும் வறுமையில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாட முடியாத ஒரு விளையாட்டாக வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.